எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. இப்பொழுது தாம்பரத்திலும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் என் உடம்புல வர மூட்டு வலிக்கு சதை பிடிப்புக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். பக்தி அப்படின்னு சொன்னாலே கல்லை கூட கனியாக மாத்தும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்க கரண்டி பிடித்த ஒரு நபரை கவிஞனா மாத்திருக்கு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? மதுரையில மீனாட்சி அப்படின்னு சொன்னாலே அவள் கருணைக்கு உரியவள் இல்லையா? மீன்கள் தன்னுடைய முட்டைகளை எல்லாம் எப்படி கண்ணாலேயே பார்த்து அதனை பாதுகாக்கிறதோ அதை போலத்தான் மீனாட்சியும் மக்களை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பார்வையினால, அதுவும் கடைக்கண் பார்வையினால் காத்தருள்பவள் மீனாட்சி அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்போம். இங்க ஒரு சமையல்காரருடைய வாழ்க்கையில நடந்த அற்புதத்தை தான் சொல்ல போறேன். பொதுவா மதுரையில் இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா மீனாட்சியை தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக பார்க்கக்கூடிய வழக்கம் எல்லார்கிட்டையுமே இருக்கும். அப்படியான ஒரு நபர் தான் சீனிவாசர். அவருக்கு மீனாட்சி தான் எல்லாமே. மீனாட்சி தான் அம்மா, மீனாட்சி தான் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி தாயும் அவளாக சேயும் அவளாக நினைத்து வாழக்கூடிய இந்த சீனிவாசருக்கு ஒரு இக்கட்டான சூழல் வருதுங்க. என்ன அப்படின்னா, கோவிலில் இருக்கக்கூடிய மடப்பள்ளியில் வேலை பார்க்குறாரு சீனிவாசர். அடுத்த நாள் தடபுடலான ராஜ விருந்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ராஜா சொல்லியிருந்தாலும் அந்த ராஜ விருந்து யாருக்கு அப்படின்னா அன்னை மீனாட்சிக்கு தான். ஏதோ ஒரு விசேஷ பூஜைன்னு வைங்களேன், இவர்கிட்ட எல்லா பட்சணமும் சரியான நேரத்துக்கு, அதுவும் விடியற் காலையில் இருக்கக்கூடிய அந்த பூஜைக்கே வந்து தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேக வேகமாக மடப்பள்ளிக்கு வர்றாரு சீனிவாசர். அம்மா மீனாட்சி, எனக்கு உடம்பு முடியலைம்மா, செத்த நேரம் தூங்கிக்கிறேன், ஒரு மூணே முக்கா போல, எப்படி மூணே முக்கா போல என்னை எழுப்பி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமையலறையை நோக்கியே அப்படியே தூங்குறாரு. அலாரம்லாம் இல்லை பார்த்தீங்களா? அவள் யாரை நம்பியிருக்கிறார் அப்படின்னா மீனாட்சி வந்து எழுப்பி விடுவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் மூணே முக்காக்களாக எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போகிறாரு. கூட எந்த ஒரு சிஷ்ய கொடிகளும் கிடையாது, இவர் மட்டும்தான் இருக்கிறாரு மடப்பள்ளியை. அதுவும் என்ன பண்ணுறாரு, மடப்பள்ளி கதவையும் சாத்திடுறாரு. சரி, அடுத்த நாள் காலையில் யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்குது, கொஞ்சம் பொழுது விடிந்த மாதிரியான சூழல்னு வைங்களேன். ஐயோ, யார் கதவை தட்டுறாங்க அப்படின்னு எந்திரிச்சு பார்க்குறப்ப தான் சீனிவாசருக்கு தெரியுது, கிட்டத்தட்ட ஒரு 5 மணிக்கிட்ட ஆயிருக்கும். ஐயோ, நம்ம எதுவுமே சமைக்கலையே, மன்னர் வேற வந்து கேட்டார்னா என்ன சொல்ல போகிறோம்னு தெரியலையே, இனியும் உணவு செய்யணும் அப்படின்னா நேரமாகி போயிருமே, ராஜ துரோகத்துக்கு ஆளாகி போயிடுவோமே, என்னம்மா மீனாட்சி என்னை இப்படி கைவிட்டுட்டியே அப்படின்னு புலம்பிக்கிட்டே அந்த சமையலறையினுடைய கதவை திறக்கிறாரு சீனிவாசர். அங்கே பார்த்தீங்கன்னா ராஜ சேவகர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. என்ன ஒய், இந்நேரத்தில் எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருப்பீங்க அப்படின்னு பார்த்தோம்னா மசமச நிற்கிறீரே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய சேவகர்கள் எல்லாருமே உள்ளே வராங்க. வெளியில் இருக்கக்கூடிய சீடர்களும் பார்க்குறாங்க. எப்படியும் தேங்காய் சாதம், தயிர் சாதம், புளியஞ்சாதம், இப்படி எல்லாத்தையும் பண்ணணும்னாலும் ஒத்தால அண்ணன் எப்படி முடிச்சிருப்பாரு தெரியலையே அப்படிங்கிற ஒரு கலக்கத்தில் இந்த சீடர்கள் எல்லாரும் அங்கே நிற்கிறாங்க. இவரும் அவர்களுடைய முகத்தை பார்த்து நான் ஒன்றுமே சமைக்கலை அப்படிங்கிறத தன்னுடைய முக குறிப்புனாலேயே சீடர்களுக்கு உணர்த்துறார். வேவேமா உள்ளே போன ராஜ சேவகர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பரவாயில்லையே ஒத்தால எல்லாத்தையுமே சமைச்சிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கக்கூடிய புளியஞ்சாதம், லெமன் சாதம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வெளியே வராங்க. போலி, வடை, பாயாசம்னு சகலமும் ரெடியாயிருக்கு. இதை பார்த்த உடனே சீனிவாசருக்கு நம்பவே முடியலை. இதில் யார் சமைச்சிருப்பா, இத்தனைக்கும் உள்ளிருந்து நாம் தாழ் போட்டிருந்தோமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார். அதுக்குள்ளேயும் மன்னரும் வந்தாச்சு, சீனிவாசரையும் உள்ளே போயாச்சு. எங்கே, கருவறை நோக்கி போகக்கூடிய அந்த சூழலில் தீபாரத்தை காமிக்கணும்னா இல்லையா, அப்படி காமிக்கக்கூடிய அந்த நேரத்தில் குருக்கள் சொல்கிறாரு, மன்னா பெரிய அவச்சாரம் நடந்துருச்சு அப்படின்னு. எல்லாரும் அப்படியே அந்த குரல் வந்த திசையை நோக்கி பார்க்குறப்ப மீனாட்சியினுடைய மூக்குத்தியே காணாம். இந்த மூக்குத்தி பொறுத்தளவுக்கு மீனாட்சிக்கு அழகே அந்த மூக்குத்தி தான். அதுவும் அந்த மாணிக்க மூக்குத்தி என்னைக்காவது வருஷத்தில் 2 தடவை மட்டும்தான் போடுவாங்க. ஒன்று வந்து அந்த திருமணத்திற்கு முந்தைய ஏற்பாடுகள் நடக்கிறப்ப போடுவாங்க, அவள் பவனி வரக்கூடிய அந்த சமயத்தில் போடுவாங்க.
எல்லாருக்குமே பதட்டம், எப்படி அது காணாம போயிருக்கும் அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் மன்னருக்கெல்லாம் சரியான கோபம் வருது. என்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில், அதுவும் மீனாட்சியினுடைய மாணிக்க முக்கத்தையே காணாமே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு அசிரீதி கேட்குது. யாரும் பயப்பட வேணாம், இந்த மாணிக்க முக்கத்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மடப்பள்ளியில் தான் இருக்குது அப்படின்னு ஒரு குரல், ஒரு பெண்ணுடைய குரல் கேட்குது. ஒன்றும் இல்லை, காலையில் என் பிள்ளை என்னை எழுப்பிவிட சொன்னான், ஒரு மூணை முக்கா போல் போனேன், அப்படியே அவன் அசந்து தூங்கிக்கிட்டு இருந்தான். அந்த நேரத்தில் அவனை எழுப்புறதுக்கு எனக்கு மனசு இல்லை, அதனால் அவனுக்கு பதிலாக நானே எனக்குரியதாக சமைச்சிட்டேன் அப்படின்னு மீனாட்சியே அசரீறி கொடுக்குறான். இந்த இடத்த பாருங்கள், ஒரு தாய்க்கும் பிள்ளைக்குமான உறவு எப்படி இருக்கும், அதே மாதிரி மீனாட்சிக்கும் சீனிவாசனுக்கும் இருந்த உறவு அப்படியாக இருந்தது. உடனே பக்தி பரவசத்தில் சீனிவாசன் பார்க்கிறார், ஒரு சமையல்காரனுக்காக பறிஞ்சு நீயே வந்து, அதுவும் அந்த மடப்பள்ளிக்குள்ளாக போய் நீ சமைச்சிருக்கிறங்கிற வரைக்கும் சரி, எதுக்கு இந்த மூக்குத்தையே கழட்டி வைக்கணும் அப்படின்னு கேட்டால், வெளிச்சம் இல்லாமல் இருந்துச்சு, சமையலறை வெளிச்சம் இல்லாமல் இருந்ததுனால அந்த வெளிச்சத்துக்காக என்னுடைய மாணிக்க மூக்குத்தையை கழட்டி வச்சு சமைச்சேன் அப்படின்னு ஒரு அசிரீதி கேட்டிருக்கு. இது ரொம்ப நூற்றாண்டுகளுக்கு முன்னே நடந்ததாக தெரியலை, தனிப்பாடல்களுடைய காலகட்டத்தில் நடந்த ஒரு கதையாக, தனிப்பாடலில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவமாகத்தான் இந்த சம்பவம் இருக்குது. உடனே மனசு நிறைஞ்சு போயிடுறாரு சீனிவாசன். என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகம் செய்து என்னை பாடவும் செய்தாய் தாயே. நலபாகம்னு சொல்லுவோம் இல்லையா சமையல, அது ரொம்ப அழகா, பாகம் செய்து என்னை பாடவும் செய்தாய் தாயே, ஊகமிலாருக்கு இன்னும் உதவுவாய். எந்த திசைக்கு போகணும்னு தெரியாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீயே வந்து அருள் செய்வாய் அப்படின்னு ஒரு பாடலையும் பாடி வைக்கிறார் சீனிவாசன். கரண்டி பிடித்த ஒரு நபரை கவிஞனாக மாற்றியது எது அப்படின்னா மீனாட்சியினுடைய திருவருள். ஏன், காஞ்சி காமாட்சி மூகக்கவிக்கு அருள் புரியலையா, அகிலாண்டேஸ்வரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய காலமேகத்துக்கு அருள் புரியலையா, அதே மாதிரி மீனாட்சியும் சமையல்காரனாக இருந்த சீனிவாசனுக்கு அருள் புரிந்தால் சமையல்காரன் கவிஞனானான். எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. இப்பொழுது தாம்பரத்திலும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் என் உடம்புல வர மூட்டு வலிக்கு சதை பிடிப்புக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பச்சை இலை ஆர்த்தோ ஆயில்.